கொரோனா தொற்று நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை அது குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கிற அந்த நான்கு மாவட்டங்கள் அதே போல சில மாவட்டங்கள் என்கிற அளவில் தற்பொழுது இந்த எண்ணிக்கை ஒரே மாதிரியான எண்ணிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையுடைய அதாவது இந்த வருகிற நோயாளிகள் இந்த நோய் தொற்று இருக்கிறவர்கள் குறைந்த அளவிலே அந்த நோய் தொற்று மிக குறைந்த அளவிலே இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற அமைச்சர்களை ஒரு மூன்று மண்டலங்களை பிரித்து பணியாற்றுவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்ட நாள் நாங்கள் 8ஆம் தேதி வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். 8ஆம் தேதி வந்து அதாவது குணமடைந்தவருடைய எண்ணிக்கை வந்து பர்சன்டேஜ் வந்து 50.4 இருந்தது. 8ஆம் தேதி குணமடைந்தவருடைய சதவீதம் வந்து 50.4 இருந்தது. சென்னையில் இன்றைக்கு 60.48 உயர்ந்திருக்கிறது. குணமடைந்தவருடைய விகிதம் 60.48 உயர்ந்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்டிவ் கேஸ் என்று இருக்கிறவர்கள் 38% பேர் தான் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களும் வெகு விரைவில் வீடு திரும்புவார்கள். இவர்களுக்கு உரிய சிகிச்சையை மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க சிறப்பாக முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களும் விரைவில் வீடுகளுக்கு திரும்புவார்கள். இனி வர இருக்கிற காலங்களில் எண்ணிக்கை நிச்சயமாக குறையும் என்கிற நம்பிக்கையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இல்லை, நேற்று ஒரு நாளை வைத்து நம்ம வந்து கணக்கிட்ட முடியாது. நான் அதுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலை சொல்லிட்டேன். நாங்கள் வந்து 8ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணும் பொழுது குணமடைந்த எண்ணிக்கை 50.4, இன்றைக்கு குணமடைந்த எண்ணிக்கை 60.48%, 60.48%, அதாவது கிட்டத்தட்ட 10% மேலே, 10% மேலே கூடுதலாக இன்றைக்கு குணமடைந்து வீடுகளுக்கு செல்கிறார்கள். அதில் குணமடைந்து செல்கிற எண்ணிக்கை தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது. எங்கே அதாவது சிப்டம் வந்து ரொம்ப குறைஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜோனில் வந்து 4000 பேர் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 40 கேம்ப் நடக்குது. 40 கேம்ப் நடக்கிறப்ப 4000 பேர் ஒரு நாளைக்கு வருகிறார்கள். இந்த 4000 பேரில் 400 பேர் பரிசோதனைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதாவது சளி காய்ச்சல் இதை போன்ற சிம்டம் இருக்கிற 400 பேர் பரிசோதனைக்கு அனுப்பப்படுகிறார்கள். 4000 பேர் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு ஜோன்லையும் நேற்றைக்கு வந்து 4150 பேர் இந்த ஜோனில் மட்டும் வந்து ஃபீவர் கேம்பில் தங்களை பரிசோதித்து கொண்டவர்கள். அதில் 400 பேர் பரிசோதனைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களையும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இப்பொழுது வந்து அந்த தொற்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுப் பொருளை பொறுத்தவரை கையிருப்பில் இருக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தமிழகத்தில் சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது என்பதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவரும் தன்னிச்சையாக முடிவு செய்தது கிடையாது. வல்லுநர் குழுக்கள் இப்பொழுது கூட கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லுநர் குழுக்களை அழைத்து வல்லுநர்கள் இதில் வல்லுநர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அதனைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு அந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு கோர்ட்டு நடவடிக்கைகள் அடிப்படையில் அது வந்து சிபிஐயோட ஒப்படைத்து விடும் வந்து நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இதில் வந்து பல பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் சோகம், அது யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது கருத்து யாருக்குமே கிடையாது.
இரண்டு பேர் மரணம் என்பது மிகப்பெரிய சோகத்தை வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார்கள். அது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர்கள் அது வந்து தெளிவாக சொல்லிட்டார். இதில்லைங்க இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதை சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே கோர்ட்டு உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கோர்ட்டினுடைய அனுமதியோடு அதை நம்ம சிபிஐக்கு ஒப்படைப்போம்னா நேற்று முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். அது வந்து தெளிவான நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுத்து விட்டாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அதாவது வந்து பாசிட்டிவ் கேஸ் வந்து நெகட்டிவ், நெகட்டிவ் கேஸ் பாசிட்டிவ்லாம் வந்து வர்றதுலாம் வாய்ப்பு இல்லை. இல்லை, வாட்ஸ்அப் செய்திகள் எது வேணாலும் வந்துட்டுருக்கலாம். அதெல்லாம் நான் வந்து தெளிவான பதிலாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கேம்புக்கு வந்து இந்த ஜோனில் மட்டும் நேற்றைக்கு 4,150 பேர் வந்திருக்காங்க. 4,150 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடலை, அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடல. அதில் யாருக்கு வந்து சளி இருக்கா இல்லை ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்கா இதெல்லாம் பார்த்து ஒரு 400 பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் யாருக்கு பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துடுது. அவங்க பாசிட்டிவாக இருக்கவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள், அல்லது ரொம்ப குறைந்தபட்சமாக வீட்டில் குவாரண்டைன் பண்ண செய்யப்படுகிறார்கள், அது இல்லாதவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருக்கிறார்கள். அது வேற ஒன்றும் குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. ஆமாம், பல இடங்களில் வந்து தெருக்களில் ரேஷன் அலுவலர்கள் அழைத்து வரப்பட்டு பொதுமக்கள் வந்து பல இடங்கள் சமூக நடவடிக்கை. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது வந்து தெளிவாக உத்தரவிட்டாங்க, வீடுகளுக்கு தான் சென்று வழங்கணும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது, முகக்கவசம் அணிய வேண்டும், வந்து கையை வந்து சோப் போட்டு கழுவணுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர்கள் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் சரி அலுவலரும் சரி பணியாற்றுகிற எல்லாருமே அதைத்தான் இல்லை அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும், அவர்கள் பாதுகாப்போடு வழங்க வேண்டும், ஊழியர்களும் பாதுகாப்போடு வழங்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டார்கள். அதில் வந்து நீங்கள் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து 90.79% வழங்கப்பட்டு விட்டது. சென்னையில் பணம் வந்து 90.79% வழங்கப்பட்டு விட்டது. மதுரையில் 72.19% வழங்கப்பட்டு விட்டது. இப்போ வீடுகளுக்கே போய் நேரடியாக தான் வழங்கியிருக்கிறோம். அதில் ஒரு சில இடங்களில் பிரச்சனை வந்ததும் உடனே தலையிட்டு அந்த வீடுகள் தான் வழங்கணும்னு உத்தரவிட்டு மறுபடியும் வீடுகள் வழங்கப்பட்டு விட்டது. அதாவது 3 மாதங்கள் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது, விலை இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. விலை இல்லாமல் அரிசி, பருப்பு, ஆயிலு, சர்க்கரை இவைகளெல்லாம் விலை இல்லாமல் 3 மாதங்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது தெரிந்து கொள்ளும். அதாவது இதை மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் சில நடவடிக்கைகளை சில அவங்கவுங்க அது மாவட்டத்தினுடைய நிலைமைக்கு தகுந்த அவங்க வந்து சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேனி மாவட்டம்லாம் இன்றைக்கு முழு அடைப்பு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களிலும் மதுரைக்கும் 1,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறோம். இல்லை இல்லை, ரேஷன் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 மாதங்கள் விலை இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அது வந்து எல்லாவற்றையும் மீறி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் அதாவது உடனடியாக ஒரு முறை அந்த மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்தது கண்டிக்கப்பட்டு அவர்கள் இந்த மாதிரி பயணம் செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு